எத்தனை பொண்ணுங்க நம்பர் உங்க போன்ல நீங்களா போய் வாங்க, பொண்ணுங்க நம்பர் எத்தனை இருக்கு? பொண்ணுங்க நம்பர் நானா போய் இல்ல? ஆக்சுவலா உண்மையிலேயே நான் ரொம்ப பயப்படுவேன் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு. அண்ணன் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது, வாங்குறதே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாங்கியிருப்பேன், வாங்காமலாம் இருக்க மாட்டேன், ஆனா வேலை விஷயமா தான் வாங்குவேனே தவிர எனக்கு தெரிஞ்சு வாங்கினது இல்லையா. சீரியஸா? ஓகே ஓகே, கரெக்ட், வாங்கியிருக்கேன். எப்பனா இங்க கலைஞர் டிவியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு மேம் இருந்தாங்க, அவங்க நம்பர் வந்து மேம் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அவங்க நம்பர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னாங்க. நான் அவங்ககிட்டயே போய் டைரக்டா கேட்டேன், மேம் உங்க நம்பர் கேட்டு பார்த்தேன், யாருமே கொடுக்கல, உங்க நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா கொடுத்துட்டாங்க. எதுக்காவது போலீஸ் டைம் மாட்டிருக்கீங்களா? இல்ல அரெஸ்ட் டைம், எக்கச்சக்கமான டைம். சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான. நாங்க எப்பயுமே படத்துக்கு போயிட்டு லேட்டா தான் வருவோம். போனாலும் ஒரு ஒரு மணி ரெண்டு, ஒரு மணிக்கு படம் முடிஞ்சிடும், ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே சுத்திட்டு திருப்பி வரும்போது ரெண்டு மணி ஆயிரும். அதுவும் எப்படின்னா எங்க ரூம்ல மொத்தம் மூணு பைக் இருக்கும், ஏழு பேர் இருக்கும். சோ ஏதாவது ஒரு பைக்ல ட்ரிபிள்ஸ் போய் ஆகணும் கண்டிப்பா. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, இவனுங்க எல்லாம் ஏதோ நான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு ரூம் முன்னதான் பார்த்தா விட்டுறாங்களே, ஏத்திக்க அப்படிமானுங்க. சரி நம்புறானுங்க இல்லைன்னா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வா ஏறு அப்படின்னு சொல்லி போவோம். அந்த ரெண்டு பேரை போற பைக் முன்னாடி போயிடும், முன்னாடி போயிட்டு போலீஸ் இருக்கான்னு பாத்துட்டு சொல்லிடுவாங்க. அப்படி ஒருவேளை அவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டு கால் பண்ணப்ப நாங்க பாக்கல எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு தடவை மாட்டிருக்கும். அதுல ரெண்டு மூணு தடவை வந்து பாத்துட்டு சும்மா பேச பாப்பாங்க, ஊதுங்க அப்படிம்பாங்க, சரி போய் தொலை விட்டுருவாங்க. ஒரு ரெண்டு தடவை வந்து நீ நிறுத்திட்டாங்க, நிறுத்திட்டு நான் சார் நான் பாட்டுக்கு செவனேன்னு வந்தேன் சார், இந்த மாதிரி ஃப்ரெண்டு சார் பைக் ரெண்டு தான் இருந்துச்சு அதனாலதான் அப்படி அப்படின்னு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சார் டிவில தான் சார் ஒர்க் பண்ணேன், டிவில ஒர்க் பண்ணா நீ வருவியா அப்படின்னு சார் அப்படி சொல்ல வரல சார், நானு லேட் ஆயிருச்சு அதனால அப்படியே வந்தேன் அவனு போய் தொலை போ அப்படின்னு அவ்வளவுதான். மத்தபடி ஃபைனலா கட்டினது இல்லை எங்கேயுமே. நீங்க வந்துட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் செஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க, இது எதுக்காக செஞ்சிருப்பீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் யோசிப்பீங்க, நமக்கு வேர்ல்ட் ரெக்கார்டா எதுக்காக அப்படின்னு யோசிச்சுனேன். கண்டிப்பா நான் செஞ்சிருப்பேன், தூங்குறதுல டெபினட்டா செய்வேன். தூங்குறது வந்து கால நேரமே கிடையாது, ஏன்னா நைட்டு தூக்கம் வராது. சில நேரம் நைட்டு தூங்க ஆரம்பிச்சேன்னா விடிய 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 பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரை, மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நைட்ல இருந்து தான் தூங்குவேன். கண்டிப்பா அது தூங்குறதுக்காக தான் இருக்கும். நீங்க பண்ணதுல ரொம்ப இவ்வளவு ஸ்டூப்பிடா நான் பண்ணுவேனா அப்படின்னு நீங்களே நினைச்சு அப்படியே சிரிச்ச ஒரு விஷயம். ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு பெரிய சேனல்ல இருந்து ஒன்ஸ் அப்பான டைம் கால் வந்துச்சு. அப்ப நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நம்ம சேனலை விட்டு கொடுத்துட்டு நம்ம எப்படி போறது, அதெல்லாம் தப்பு, நம்மள நம்பிதான் சேனல் இருக்கு, அப்படிலாம் விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்ஒர்க் அந்த ஆஃபரை இல்ல சாரி நான் வரல அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் போய் ட்ரை பண்ணி அவங்க நீ எனக்கு என்ன சொன்ன அப்படின்னாங்க. அதுல இருந்து அது நினைச்சா எனக்கு இப்பயும் சிரிப்பாத வரும். அந்த என்னை காண்டாக்ட் பண்ண கூட்டு கேட்பாரு, நல்ல ஆஃபர் இருந்துச்சு விட்டுட்டு போயிட்டியடா அப்படின்னு. அது உண்மையிலேயே நான் வாழ்க்கையில பண்ண பெரிய ஸ்டூப்பிடான விஷயம். நீங்க வந்துட்டு இன்விசிபிள் ஆயிட்டீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஐயோ நிறைய இருக்கே, ஃபர்ஸ்ட்னா என்ன எதை சொல்ல, நம்மளை பத்தி அதான் நம்மளை பத்தி யார் யார் என்னென்ன ஒரு குறிப்பிட்ட சிலர் நம்மளை பத்தி பேசுவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும்ல நமக்கு, அவங்க என்னெல்லாம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாங்க நம்மளை பத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் என் எக்ஸ் வீட்டுல போயிட்டு என் எக்ஸ் என்னதான் பண்றா, என்னைய பத்தி நிறைய பேசுவேன்னு சொல்லுவா, உண்மையிலே பேசுறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. தெரியும் என் எக்ஸ் எல்லாம் கல்யாணம் குழந்தை பிறந்துருச்சு. நீங்க வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் கிரிமினலா வந்துட்டு லைஃப் லாங் இருக்க போறீங்க, மாட்டவே மாட்டீங்க, அரெஸ்டே ஆக மாட்டீங்க, சக்சஸ்ஃபுல் கிரிமினலா இருப்பீங்க அப்படின்னா இருப்பீங்களா? டெஃபினட், ஆல்ரெடி அப்படிதானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு போல வீட்டை பொறுத்தளவு நான் ஒரு கிரிமினல் ஆல்ரெடி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால தாராளமா வாழ்வேன், எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. மாட்ட மாட்டேன்ல அப்புறம் என்ன, எனக்கு என்ன பயம், எல்லாமே பண்ணுவேன் நான். ஹாய், திஸ் இஸ் மீ விஜயராம். சவுத் ஸ்டேஜ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க.